மே மாதம் 22 தேதி இன்றைய இறைவார்த்தை. யோவான் 16:33. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு தன்னுடைய இறுதி நாட்களில் சீடர்களுக்கு ஊக்கமளிக்கிறார். தான் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதையும், நான் போன பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் என்பதையும் ஊக்கப்படுத்துகிறார். நான் தனியாக இல்லை, என் தந்தை என்னோடு இருக்கிறார். அதே தந்தை உங்களோடும் இருக்கிறார். உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களுக்கு எப்பொழுது நான் துணை இருப்பேன் என்று ஒரு வாக்குறுதியும் கொடுக்கிறார். சீடர்களுடைய வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள், அதாவது பல முறை அவர்கள் அவரை நம்ப தவறினார்கள். இயேசு கடைசியாக ஒரு முறை கேட்கிறார், இப்போது நம்புகிறீர்களா? ஏனென்றால் 3 ஆண்டுகளாக அவர்களோடு இருந்து தன்னை பற்றி, தனக்கும் தந்தைக்கும் உள்ள உறவை பற்றியும், தன்னுடைய பிரிவை பற்றியும், பிரிவுக்கு பிறகு துணையாளர் தூய ஆவியார் வருவார் என்பதையும் அவர்களுக்கு அடிக்கடி சொல்லி அவர்களை மனம் தளராமல் பார்த்து கொண்டார். இருந்தாலும் அவர்களுக்கு இன்னும் முழுமையான ஒரு நம்பிக்கை வரவில்லை. எனவேதான் நம்புகிறீர்களா, இப்போதாவது நம்புகிறீர்களா என்று கேட்கிறார். அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற பணி வாழ்வில் துன்பங்கள், இன்னல்கள், எதிர்ப்புகள் வரலாம். இயேசுவை தனியாக விட்டு சென்றபோது சீடர்கள் துன்பம் வந்தபோது அவரை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். அப்போது இயேசு என்ன சொல்கிறார், நீங்கள் என்னை விட்டு ஓடிவிடுவீர்கள், இருந்தாலும் நான் தனியாக இல்லை, தந்தை என்னோடு இருக்கிறார் என்று. திருச்சிலுவின் வலிமையை உணர்ந்து நாம் அதன்படி வாழ வேண்டும் என்பதுதான் இயேசு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். சிலுவை என்பது சிலுவை வழி மீட்பு. நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் வரலாம், ஆனால் நாம் தனியாக இல்லை, இயேசு நம்மோடு இருக்கிறார், அவருடைய தந்தை நம்மோடு இருக்கிறார், தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும். திருத்துதர் பணியில் பவுலடியார் எபேசு நகருக்கு வந்து அங்கே உள்ள நம்பிக்கையாளர்களை சந்தித்த போது அவர்கள் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார்கள் என்பதை அறிந்து அவர்கள் மீது கைகளை வைத்து தூய ஆவியானவரை பொழியச் செய்கிறார். ஆவியின் வல்லமையால் அவர்கள் பரவச பேச்சும் இறைவாக்கும் உரைத்தனர் என்று நாம் வாசிக்கிறோம். இவ்வாறு 3 மாதங்கள் அங்கே தங்கியிருந்து மக்களை துணிவுடன் அவர் சந்தித்து அவர்களோடு விவாதம் செய்து அவர்களை நம்பச் செய்தார். எனவே இயேசு நம்மை பார்த்தும் அந்த கேள்வி கேட்கிறார், இப்போது நம்புகிறீர்களா என்று. எனவே அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்பதுதான் நம்முடைய சவாலாக இருக்கும். இயேசுவினுடைய சீடர்கள் பலமுறை நம்பிக்கை இழந்த அந்த பயணத்தில் பலமுறை கீழே விழுந்தவர்களாக இருந்தாலும் இயேசு பொறுமையை கடைபிடிக்கிறார். அவர்களை அன்பு செய்வதில் கொஞ்சம் கூட குறைவு காட்டவில்லை, அவர்களை எப்பொழுதும் அன்பு செய்கிறார். நம்பிக்கை பயணம் எப்படி இருக்கிறது? ஒரு நம்பிக்கையாளராக நாம் நம்பிக்கையிலிருந்து பின்வாங்கக்கூடாது. அந்த சீடர்களை பார்த்து கேட்ட அதே கேள்வியை நம்மை பார்த்தும் கேட்கிறார். எனவே நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்பதை சிந்திப்போம். அதற்காக இறைவனிடம் வரம் கேட்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம் திருமகன் வழியாக உம்முடைய அன்பையும் பராமரிப்பையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், இப்போது நம்புகிறீர்களா என்று இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்ட அதே கேள்வியை எங்களையும் பார்த்து கேட்கிறார். இப்போது நம்புகிறீர்களா? ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும், எங்களுடைய நம்பிக்கையை ஆழமாக்கும், எங்களுடைய நம்பிக்கையை உறுதியாக்கும். நாங்கள் எப்பொழுதும் எந்த துன்பம் வந்தாலும் எந்த காலத்திலும் நீர் எங்களை விட்டு பிரிவதில்லை என்பதை நாங்கள் அறிவோம். நீர் எவ்வாறு தந்தையின் உறவில் நீடித்திருந்தீரோ அதே போல நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய அன்பு உறவில் நீடித்து உம் வழியாக தந்தையோடு உறவு கொள்ளவும்
தூய ஆவியானவருடைய துணையோடு நாங்கள் எங்கள் நம்பிக்கை பயணத்தில் உறுதியாக நிலைத்து நின்று உம்மை நோக்கி பயணம் செய்ய அருள்தாரும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் இறை ஆசியே.